கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் நகைக்கடையில் பட்டப்பகலில் நுழைந்து மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உரிமையாளர்கள் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர். கோடிக்கைஹள்ளியில் தேவிநகர் என்ற பகுதியில் தனியார் நகைக்கடை ஒன்று இயங்கி வருகிறது. நகைக்கடை உரிமையாளர்களான அபுரா மற்றும் அபிராம் ஆகியோர் காலையில் வழக்கம்போல் கடைக்குள் அமர்ந்திருந்தனர். அப்போது கடைக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் இருவர் துப்பாக்கி முனையில் உரிமையாளர்களிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். எனினும் உரிமையாளர்கள் பணம் கொடுக்க மறுத்ததைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் அந்த நபர்கள் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தப்பியோடிய போது துப்பாக்கி ஒன்று கீழே விழுந்துள்ளது. சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் கடைக்குள் சென்று பார்த்தபோது உரிமையாளர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவலறிந்த நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து கடையில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.